வச்சு ஒளிங்காவே விளையாடல எல்லாரும் விளையாண்டாங்க நான் பிடிச்சி பிடிச்சி பார்க்கவே இல்ல அதனால நான் இன்னைக்கு வச்சு விளையாட போறேன் இது பாக்க வந்து எனக்கு விளையாடணும்னு ஆசையா இருக்கு அன்னைக்கு எனக்கு ஒளிங்காவே பிடிக்க முடியல இது மேக்னெட் தான எனக்கு தெரியும் அன்னைக்கு பிடிச்ச மாதிரி நீ ஒளிங்கா பிடிக்கலையோ சரி அதனால என்ன இருக்கு நீ இப்ப வச்சு நல்லா விளையாடு உனக்கு எவ்வளவு ஆசை திரு விளையாட முடியுமா அவ்வளவு விளையாடு நீ கேட்ட மாதிரி அது காந்தம் தான் ஒட்டி இருக்குமே நீ இதிலிருந்து வச்சு அதை வச்சா எடுத்துறலாம் ஆனா அப்படியே சுத்தணும் இப்ப நண்டு பிடிக்க போறியோ பிடி 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 பாக்குறேன்

சூரா சூரா எங்க சாரதி தெரியும்ல பாம்பு பேசி பாம்பு கிட்ட நீ காபாதி கூட செஞ்சிருக்கான் ஒரு கோழி குஞ்சலாம் கூட பிடிச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா உனக்கு பாம்பு கிட்ட எங்களை எங்கல போய் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இப்படி சொல்றா எங்க உனக்கு நாங்கலாம் பெரிய மீனையே கையில அசால்ட்டா பிடிச்சி இங்கிட்ட பிடிச்சி அங்கிட்ட போறோம்டா கரெக்டா சொன்னா ஐஷா சரி இப்ப சோட்டு சொன்ன மாதிரி நம்ம ஏன் பேசாம அந்த குளத்துக்கே போக கூடாது ஆனா அந்த குளத்துக்கு போய் ரொம்ப நாளாச்சு ஆனா அங்க மீன் நிறைய இருக்கும்பா போய் பிடிக்கலாம் ஏய் ஆமாம் சோட்டை சொன்ன மாதிரி நம்ம இந்த டாய் மீனை வச்சு எதுக்கு பிடிச்சிட்டு இருக்கணும் வாங்க நம்ம போய் குளத்துக்கு பிடிச்சிட்டு வரலாம் பரவாயில்ல அங்கே ரொம்ப நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் பிடிக்கலாம் ஜாலியாக இருக்கும் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்தால் அப்புறம் என்ன எல்லாரும் கிளம்புங்க போகலாம் இந்த மீன்லாம் அப்புறம் வந்து பிடிச்சிக்கலாம் ஏ குட்டி நீயும் வா போகலாம் எல்லோரும் சேர்ந்து அங்கே போய் பிடிக்கலாம் செம ஜாலியாக இருக்கும் வாங்க வாங்க ஹே ஐஷா நீ சொன்ன மாதிரி இந்த குளத்துல நிறையா மீன் இருக்குது பிடிக்கலாமா என் பேரு சோட்டு நான் பிடிக்க போகிறேன் மீன் அதை எடுத்து வளர்க்க போகிறேன் நான் எப்படி என் டைலாக் டைலாகுலாம் நல்லா தான் இருக்கு லாஜிக்கு தான் வரல சரி வீடு வா வா நம்ம மீனை பிடிப்போம் மீன் பிடிக்கிற வேலையை பார்ப்போம் ஏய் ஆனால் அந்த பக்கம் போனால் ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்த பக்கமே நம்ம பிடிக்கலாம் ஏன்னா இந்த பக்கம்தான் நிறைய மீனும் இருக்குது ஆழமும் இல்லை இப்படியே உட்காந்து பிடிச்சிட்டு போயிடலாம் நீ வேற கத்தி உள்ள போய் விழுந்துடாத நீ வேற இத்தனோண்டா இருக்க உள்ள போய் விழுந்துட்டா எங்களுக்கு நீச்சல் தெரியாது உன்ன வந்து காப்பாத்துறதுக்கு வெளியிலேயே நில்ல ரொம்ப உணர்ச்சி வசப்படாத டே சாரதி மீனை பிடிச்சி போடுறா சீக்கிரமா எனக்கே நீ மீன் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குது நீ என்னென்னா லேட் பண்ணிகிட்டு இருக்க ஏய் அஞ்சலி அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பி வை சரியா அதில் பிடிச்சி பிடிச்சி போடுறேன் தண்ணிக்குள்ளே போடணும் பிடிச்ச உடனே மீனை நம்ம போய் வீட்டில் அழகாக அதை பத்திரமா பாதுகாத்து வளர்க்கலாம் ஏன் அழகழகாக இருக்கு இங்கே இருக்கிற மீன் எல்லாமே பார்க்குறதுக்கு சோட்டு இங்கே பார்த்தல எங்கள் ஊர் குளத்தில் எவ்வளோ அழகழகான ஃபிகருங்க மாதிரி இருக்கிற மீன் இருக்குது பற்றியா எல்லா மீனும் ஒரு ஒரு அழகு தெரியுமா ஒயிட் மீனை பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு அப்படியே ஹீரோயின் மாதிரியே இல்லை அவ்வளோ க்யூட் இந்த மீன் எப்படி இருக்குது சாரதி மீனை கூட உள்ள ரசிச்சு ரசிச்சு பிடிக்கிறீடா சூப்பர் சூப்பர் சரி சரி பிடிச்சி போடு ஆனா இந்த பக்கெட் பத்தாது இந்த பவுலில் மாத்திக்கலாம் ஏன்னா குட்டியோன்னு பக்கெட்டாக இருக்குது பா வந்தானே அதனால பெரிய பக்கெட்ல போட்டுக்கலாம் நம்ம அதை பத்திரமா பார்த்து எடுத்துட்டு போய் பத்திரமா வளர்க்கலாம் ஆ புடி பிடி பொடி மீனா புடி புடி பிடி பொடி மீனா புடி டண்டன காடெனுக்கு எனக்கு இந்த மாதிரி ஜாலியா இருக்க டைம்லலாம் பாட்டு பாடினாதான் என் பேரு சோட்டு பேரை பூட்டுனு மாட்டிக்கிறியா நீ வேற யானை ஏதாச்சு சொல்லிக்கிட்டே இருக்கா இவனை பண்ற மீனை பிடிக்க சொன்னா செடியை போய் பிடிச்சு பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறான் ஏ சாரி நீ கண்ணு தெரியல இல்லையா உனக்கு முழங்க பார்த்து பிடிவேன் எதுக்கு போய் செடியை பிடிச்சு பிடிச்சு இருக்கிறான் அங்கே ஓட பிறக்கியா நண்டை போய் பிடிக்கிறான் மறுபடியும் மீன் இத்தனை ஓடுது நண்டு செடி கொடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த மீனை ஏற்கனவே ஒரு தடவை பள்ளி என் தலையில் விழுந்ததுக்கு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு போரில் வந்து பள்ளி மறுபடியும் தண்ணி கிளியிருந்து மேலே செடிக்கே ஏறிடுச்சு அஞ்சலி நீ அங்கே பார்த்தேன் இல்லை ஹே சாரதி இங்கே பிடிச்சதெல்லாம் போதும் இங்கே நீ ரொம்ப ஸ்லோவாக பிடிச்சிட்டு இருக்கேன் சட்டு சட்டுன்னு பிடிக்க மாட்டேன்றே நான் அந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் ஆழத்துக்கு போயிட்டு நான் பிடிச்சி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு இங்கே பாரு இங்கே தான் சூப்பராக இருக்கும் இங்கே தான் ஆழமாக இருக்கும் கூட அதை கூட நான் இந்த பக்கம் பிடிக்க போகிறேன் நான் சொல்றது வேறடா சொல்றது கேளு அங்கட்ல போவாத ரொம்ப நாளாச்சு இந்த குளத்துக்கு வந்தேன் அங்கட்ல ரொம்ப ஆழமா இருக்கு வேற ஏய் போய் பாம்புக்கு பயப்படுறேன்னு சொல்கிற நான்லாம் பாம்பு கையில் இந்த கையில் பிடிச்சி எப்படியே தலையில சுற்றி அப்படியே அந்த பக்கம் போட்டுருவேன் பார்த்துக்க இப்போ பாரு பாம்பும் வராது ஒன்றும் வராது நான் இன்னைக்கு பிடிக்க போகிற மீன் சுறா மீன் அது ஆழத்தில் தான் இருக்கும் என்னது இது சுறா மீனை பிடிக்கலான்னு பார்த்தா என்னென்னமோ இலை செடி கொடிலாம் வருது இப்போ பிடிக்கிறேன் என்னது இது ஆனால் இதுவும் ஏதோ ஒரு மீன் தான் இது ஏதோ விசித்திரமான மீன் பார்த்தா அங்கெல்லாம் ஒரே நீங்கள் பிடிச்ச மீன் தான் பிடிப்பீங்க இந்த பக்கம் பாரு எப்படி விசித்திரமான மீன் கிடைச்சிருக்கு பார்த்தியா ஹே சோட்டு நீ என்ன பெரிய மீனை பிடிச்ச ஏதோ பெரிய மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னேன் இங்கே பாரு ஒன்று மீன் பிடிச்சி வச்சுருக்க இதான் பாதாம்மா ஏன்னா இந்த ரோசி நம்மளையே இந்த கலாய் கலாய்க்கிறா விடக்கூடாது இவன் முன்னாடி பெரிய மீன் பிடிச்சி காட்டியாகணும் நல்லா ஆழத்தில் போய் நோண்டி பார்ப்போம் பெரிய மீனாக வந்து நம்ம வலையில் மாட்டோம் இந்த பக்கம் ஏதோ தட்டுப்படுது ஐயோ இந்த பக்கம் ஏதோ இருக்குது பெருசாக பல்காக இருக்குது தூக்கு தூக்கு ஆலை என்ன ஏதோ ஆரஞ்சு கலரில் தூரமாக தெரியுது ஏன்னா இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது பெரிய மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயய்யோ என்னடா இது இவ்வளோ பெரிய பாம்பு

இந்த குட்டி பொண்ணு நிலா கூட நான் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த தடவை ஒரு தடவை வந்து பெரிய மீனை பிடிச்சியே காட்டுவேன் டேய் சாரதி சீக்கிரம் பிடிடா மீனை போகலாம் வீட்டுக்கு ஏன் மச்சான் இருடா நாங்கள் அந்த ஆழத்துக்கு போவேணான்னு தானே சொன்னோம் நீ தானே போகிறேன் போகிறேன்னு அடம் பிடிச்ச நாங்கள் தான் சொன்னோம்ல வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அந்த குளத்தில் பாம்பு இருக்குன்னு நீ தான் கேட்கல ஏன் இந்த பள்ளி பாறை ரொம்ப ஆட்டம் போடுது வந்து வந்து அந்த செடியிலேருந்து உளுந்து உளுந்து போயிடுது தண்ணிக்குள்ளே மீனை கூட பிடிக்க விட மாட்டேது ஹேய் போ அந்த பக்கமாக உனக்கு அந்த பாம்பு தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஐஷாவை பயமுடுத்தினல போ நல்லா அந்த பாம்பு கிட்டே போய் மாட்டிக்கோ அந்த பாம்பு வாயில் சிக்கிட்டியா இனி நீ தப்பிச்ச மாதிரி தான் போ பாம்பு போய் கடி ஓடு ஓடு நாங்கள் ஆழத்துக்கு வரமாட்டோம்ப்பா ஒரு வழியாக அந்த பள்ளியை தூக்கி அந்த ஆழத்தில் போ போட்டாச்சு இப்போ நல்லா மீனை பிடிக்கலாம் ஏ இந்த மீனுங்கெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது போனது இந்த மீனை எடுத்து பத்திரமா அழகாக ஒரு தொட்டி வாங்கி அதில் அழகா போட்டு இற போய் வாங்கின்னு வந்துடணும் கடையில் இற வாங்கி போட்டு போட்டு அதை வளர்க்கணும் செடியை வேறு பிடிச்சிக்கு